ஒரு மனிதன் பெண்ணை பெற்று விட்டால் அவனுடைய திருமணம் செஞ்சு கொடுத்த பிறகு இவன் வீட்டில் நடக்கிற அத்தனை காரியத்திற்கும் சம்பந்தியும் திருப்தி தேவை. அல்லாவுடைய திருப்தி தேவையோ இல்லையோ, சம்பந்தி திருப்திப்படணும். இவருடைய இன்னொரு மகனுக்கு நிக்காக செய்யணும்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு நிக்காக மாப்பிள்ள பாக்குறதுக்கு இவருடைய அந்த முதல் சம்பந்தியுடைய திருப்தி தேவை, அவருடைய ஆதரவு தேவை, அவரை போய் சமாதானப்படுத்தணும். இது என்ன மார்க்கம்? இது யாருடைய வழியில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆக ரஹமத்துல் ஆலமீன் முழு உலகத்திற்கும் எதிரிகளுக்கும் விலங்குகளுக்கும் ஜின்னுகளுக்கெல்லாம் கூட அன்பை காட்டிய ஒரு நபியினுடைய உம்மத், ஒரு நபியினுடைய சமுதாயம் என்று சொல்லிக் கொண்டு அந்த நபியின் மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் ஒரு தந்தை தன் பெண்ணை நிகா செய்து கொடுத்த பிறகு அந்த சம்பந்தி வீட்டுக்கு முன்னால் ஒரு அடிமையைப் போல அவருக்கு முன்னால் கைகட்டி நிற்கிற, அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கு முன்னாலும் கைகட்டாத இந்த சமுதாயம் ஒரு சம்பந்திக்கு முன்னால கைகட்டி நிற்கணும். ஏன்னா பெண்ணை கொடுத்துட்டேன், இந்த ஒரே ஒரு வார்த்தைங்க பெண்ணை கொடுத்து விட்டேன் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த பெண்ணை பெற்றெடுத்த தந்தை எத்தனை சமயங்களில் கூணி குறுகி தன் மகளுக்காக மன்னிப்பு கேட்டு தன் மகளுக்காக வருத்தம் தெரிவித்து இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறோமே, இதுதான் பெருமானாருடைய உண்மத்தில் இருக்கிற நமக்கு அழகாயுது. அன்பிற்குரியவர்களே, இந்த கருத்துல தான் அந்த பயான் செய்யப்பட்டதை தவிர வார்த்தைகளை பார்க்காம நம் சமூகத்தில் இருக்கிற இத்தகைய கடுமைகளை இத்தகைய சீரழிவுகளை கண்டிப்பதற்கு சில நேரங்களிலே வார்த்தைகளை கனமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில விஷயங்கள் மென்மையாக சொல்ல வேண்டியிருக்கிறது, சில விஷயங்கள் கடுமையாக சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த வரதட்சணையாகட்டும் அல்லது சீர் டாப்புகளாகட்டும் அல்லது மறுவீடு சடங்காகட்டும் இவை அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டியவை என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் இவைகளை எல்லாம் நிச்சயமாக கண்டு வருத்தப்படுவார்கள். ஹதீஸில் வருகிறது, நாளை மறுமையிலே பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் இருந்து தன்னுடைய உம்மத்திற்கெல்லாம் தண்ணீர் புகட்டி கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் மலக்குகள் ஒரு சிறு கூட்டத்தை நரகத்தை நோக்கி இழுத்து கொண்டு செல்வார்களாம், நரகத்தை நோக்கி இழுத்து கொண்டு செல்வாங்களாம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மலக்குகள்கிட்ட கேட்பாங்களா, நீங்க யாரை இழுத்துட்டு போறீங்களோ அவங்க என்னுடைய உம்மத்து மாதிரி தெரியுது, என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாதிரி தெரியுதுன்னு கேட்பாங்களாம். அப்ப அந்த மலக்குகள் சொல்லுவாங்களா, நபியவர்களே, இவர்கள் உங்களுடைய உம்மத்தினரை சார்ந்தவர்கள் தான், உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான், ஆனால் உங்களுக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்திலே பல சடங்குகளை ஏற்படுத்தியவர்கள், சமுதாயத்திலே பல புதுமை ஏற்படுத்தியவர்கள், இவர்கள் தான் திருமணத்திலே மகருக்கு பதிலாக சீர்தாப்பை கொண்டு வந்தவர்கள், வலிமாவுக்கு பதிலாக மறுவீட்டை கொண்டு வந்தவர்கள், இல்லாத பல அனாச்சாரங்களை எல்லாம் செய்தவர்கள் என்று சொல்வார்கள். உடனே பெருமானார் சொல்வார்களாம், அப்படியானால் என்னை விட்டும் இவர்களை தூரமாக்குங்கள், என்னை விட்டும் இவர்களை அப்புறப்படுத்துங்கள், நரகத்திற்கு வேகமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று அந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட மார்க்கத்திலே எவன் புதுமைகளையும் சமுதாயத்தில் மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளையும் ஊர் சமுதாயம் என்று சொல்லி திணித்துக் கொண்டானோ அவர்களுக்கு எதிராக பேசுவார்கள் என்று நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் தான் அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டனவே தவிர அந்த கருத்துக்கள் அத்தனையும் நியாயமான விஷயங்கள். எனவே நிக்காக திருமணம் என்று வருகிற போது அங்கேயும் பெருமானாருடைய வழிமுறைப்படி அல்லாஹுடைய தூதர் எந்த வழிகாட்டல சொன்னாங்களோ அந்த வழிமுறைப்படி தான் நடக்கணும். அது பெண் வீட்டாருக்கு எந்த சிரமமும் இல்லாம கணவன் தான் மகர் கொடுக்க வேண்டும், கணவன் தான் வலிமா என்கிற அந்த உணவளிக்க வேண்டும், அந்த அழைப்பு தான், அந்த தாவத்து தான் இஸ்லாமிய அழைப்பு. இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கம் எல்லா மனிதர்களுக்கும் ரஹமத்தையும் கருணையையும் அன்பை போதித்த மார்க்கம். அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நம்மிடம் இந்த கருணை உணர்வு, இந்த இரக்க உணர்வு அது வரணும். அதைத்தான் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் அகிலத்தார்களுக்கெல்லாம் ஒரு அருள் என்று சொல்றான். இந்த அருள் மிக்க பண்பு நம்மிடத்தில் வந்துவிடுமையானால் யாரையும் சிரமப்படுத்தாமல் யாரையும் துன்புறுத்தாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த உயர்ந்த அந்த ரஹமத்துடைய குணம் இருந்ததோ அந்த குணம் நம்மிடத்தில் வந்துவிடுமானால் அதுதான் இன்றைக்கு நாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய முதல் அறிமுகம் அதுதான். எனவே நம்முடைய அத்தனை வியாபாரமாகட்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலாகட்டும், இதர நடவடிக்கைகளாகட்டும், நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் ரஹமத் என்ற அடிப்படையிலே கருணை என்ற அடிப்படையிலே அமையுமானால் அது பெருமானாருக்கு நாம் புகழ் சேர்க்கிற பண்பு, பெருமானாருக்கு நாம் மதிப்பை சேர்க்கிற பண்பு. இதற்கு மாற்றமாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிற போது பெருமானாருக்கு நாம் துன்புறுத்துகிறோம். ஹதீஸில் வருகிறது, பெருமானார் சொன்னாங்க, என் உம்மத்தினுடைய அமல்கள் தினமும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் பெருமானாருக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நம்முடைய அமல்கள் பெருமானாருக்கு பிடித்தமானவைகளாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, அவர்களுக்கு வெறுப்பாக இருந்தால் அதை பார்த்து முகம் சுளிக்கிறார்கள் என்று வருகிறது. எனவே அல்லாஹுடைய தூதருடைய அந்த உயர்ந்த பண்பு, அந்த உயர்ந்த